சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். டிசம்பர் மாத 2020க்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்குறோம். ஃபஸ்ட் ராசி மேஷம். மேஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இப்போ நீங்கள் மேஷ லக்னம்க்கும் இதை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டை உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன், எந்தெந்த பிளான் என்னென்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கரியரை பற்றி பார்ப்போம். மேஷம் அப்படிங்கிற ராசி அல்லது லக்னத்துக்கு 2020 டிசம்பரில் கரியர் ஆஸ்பெக்டில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் எப்படி போக போகுது, என்ன மாதிரியான ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில், அதாவது மேஷம்ங்கிறது தான் மேஷம் ராசி, இதுக்கு 12th ஹவுஸில் உங்களுக்கு மார்ஸ் பொசிஷனாக இருக்குது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து 24th ஆஃப் டிசம்பரில் செவ்வாய் வந்து உள்ளே வந்துடும் மேஷமில். ஸோ 24ஆம் தேதி வரையில் செவ்வாய் 12ஆம் இடத்துல கரியரில் ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை ஜாப் இருக்கலாம், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் இன்னும் வந்து ஒரு கன்க்ளூட் ஆகலை, இன்னும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் 23rd வரைக்கும் நமக்கு தெரியுது. 24th ஒன்ஸ் மார்ஸ் உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே இது வந்து ஒரு ஃபைன் ஜாப், இல்லை இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு கான்ட்ராக்ட் நமக்கு ரெனியூவல் வந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஒரு நியூஸ் ஆர் குட் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் 24th ஆஃப் டிசம்பர்லேருந்து எதிர்பார்க்கலாம். என்ன காரணம்னா, இந்த மேஷம்லேருந்து நீங்கள் 10th ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா குரு சனி, ஸோ 10th குரு 10th சனி ரெண்டு பிளான்ட்டுமே ஒன்றா இருக்குது. உங்களுடைய கரியர் பிளான்ட் வந்து சனி குருவோடு இணைஞ்சிருக்கு. லார்ட் ஆஃப் 9 அண்ட் 10 வந்து உங்களுக்கு 10th ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, உங்களுக்கு இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலையில் மாற்றம், முயற்சிகளில் வெற்றி, இல்லை ஒரு ஒரு திருப்பம் லைஃப்பில் வந்து ஒரு திருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த கன்ஜெக்ஷன் குரு அண்டு சனியுடைய கன்ஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது. இதுதான் மேஷமுக்கு வந்து கரியரை பற்றின ஒரு பலனாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃப், இல்லைனா திருமண பொருத்தங்கள், இல்லை திருமணத்துக்குண்டான முயற்சிகள்லாம் எப்படி இருக்குது, ஃபேமிலி லைஃப் எப்படி கொண்டு போகும் அப்படின்றத பார்ப்போம். மேஷம்க்கு 2nd ஹவுஸில் ராகு, இது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ ராகு 2nd ஹவுஸில் இருந்ததுன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். குரு பார்க்க அந்த ராகுவுடைய குழப்பங்கள் நிவர்த்தி பண்ணணும்னு அர்த்தம். இப்போ குருவுடைய பார்வை ராகு மேலே விழும். டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய 5ஆம் பார்வை ராகு மேலே விழும்பொழுது குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அல்லது சச்சரவுகள், சலசலப்புகள்லாம் நீங்கும், உண்டாகும், நீங்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒரு ஒரு வரன் பார்க்குறீங்க, கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் எப்போ நடக்கும், இந்த டிசம்பர் மாதத்தில் அது ஃபேவராக இருக்கா. குருவுடைய பார்வை 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால, ராகு 2nd ஹவுஸில் இருக்கும்போது சிறு தடங்கள், குருவுடைய பார்வை 2ல இருக்கிறதுனால திருமண பேச்சுகள் நடக்கிற வாய்ப்பு உண்டு. இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னென்னா, வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு 7th ஹவுஸை பார்க்கணும். இப்போ மேஷம்க்கு 7வது வீடு உங்களுக்கு துலாம். துலாம் தான் உங்களுடைய கலஸ்திர வீடுன்னு சொல்கிறோம். இந்த 7ல வந்து சுக்கரன் தான் அந்த வீட்டுக்கு அதிபன். இந்த 7வது அதாவது துலாமுக்கு அதிபன் வந்து சுக்கரன். மந்தோட பிகினிங்கில் அந்த சுக்கரன் இங்கே தான் இருக்கார், மூலத்திரிகோண சுக்கரன், பவர்ஃபுல்லான சுக்கரன். சுக்கரனுடைய பார்வை வந்து மேஷமில் இருக்குது. ஸோ சுக்கரன் பார்வை மேஷமில் இருந்தால் இந்த திருமண பேச்சுகள், சுப பேச்சுகள்லாம் ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வரும். ஒரு பக்கம் குருவுடைய பார்வை குடும்பஸ்தானம், சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே, ரெண்டுமே பாசிட்டிவ். சுக்கரன் என்ன தேதி வரையில் இருக்கார் பார்த்தீங்கன்னா, 11th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் தான் இந்த சுக்கரன் இங்கே இருக்கார். 11ஆம் தேதி சுக்கரன் இடம் பெயர்ந்து விருச்சிகத்தை அடைவார். ஸோ டிசம்பரில் உங்களுக்கு 1st ஹாஃபில் வந்து இந்த 11th வரைக்கும் பாசிட்டிவான பேச்சுவார்த்தைகள் நடக்க நேரம் நல்லாயிருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது உங்களுடைய எஜுகேஷன், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து கல்வி திட்டங்கள் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் ஒரு பிளான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் வந்து சேர்ந்துருக்கு. சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம், குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல விழுது. 4ஆம் இடம் மேஷத்துக்கு 4ஆம் இடம் வந்து கடகம். கடகத்தில் வந்து குருவுடைய பார்வை இருந்தால் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போதுன்னு அர்த்தம், நல்ல பிளான் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம். சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலும் புதன் ஆதித்ய யோகம் அதுவும் செயல்படும். ஆனால் இது 8வது இடத்துல இருக்கே, மேஷம்க்கு விருச்சிகம் வந்து 8வது வீடு. ஸோ 8th ஹவுஸில் இந்த சூரியன் புதன் இருந்தாலும் 1st ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சூரியன் புதன் டிரான்சிட் எப்படி நடக்குதுன்னா, 15th ஆஃப் டிசம்பர், 17th ஆஃப் டிசம்பர், 15ஆம் தேதி சூரியனும் 17ஆம் தேதி புதனும் டிரான்சிட் பண்ண போகிறாங்க. எங்கேனா தனுசுக்கு, விருச்சிகம்லேருந்து தனுசுக்கு. ஸோ 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ்க்கு போயிடுவாங்க. 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகும்போது மேஷம்க்கு இது 8, இது 9,
அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டிரான்சிட் வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ தெளிவான முடிவுகள் உங்களுடைய எஜுகேஷன் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் நான் எல்லா மந்தும் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, எஜுகேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெல்த், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இல்லை ஏன்னா ராகு கேது ரெண்டு இடத்துல இருக்கு, ஏதாவது தொல்லை கொடுக்குமா, 8th ஹவுஸில் உங்களுக்கு கேது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான், ஏன்னா செகண்ட் ஆஃபில் இங்கே வந்து சன் மெர்குரி அதாவது சூரியன் முதனும் இடத்த கிளியர் பண்ணுறாங்க, அதனால் அந்த பிரச்சனைகள் இல்லை. 5th ஹவுஸ் உங்களுக்கு வந்து எம்டி பாக்ஸ் ஃப்ரீ, அதுவும் பெரிய தொல்லைகள் கிடையாது. ஸோ ஓவராலாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர், ஃபேமிலி, எஜுகேஷன், ஹெல்த் ப்ளஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரு பார்வை செகண்ட் ஹவுஸில் ராகு மேலே இருக்குது, ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்குது, இன்கம் வைஸ், மணி வைஸ், ஏர்னிங் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்டஸ் தான் அது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த சுக்ரன் மாறதுனால ஒரே ஒரு எச்சரிக்கை தான் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும், சுக்ரன் 11th அன்னைக்கு உங்களுக்கு 8th ஹவுஸை ரீச் பண்ணும்போது கேதுவோட சுக்ரன் வந்து கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில உடல் நல குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பெட்டராக நம்ம இதுக்கு மேலே இந்த வாதம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டிங்கன்னா சுமூகமாக போகும். ஸோ மேஷம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் இன்னும் பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மேரேஜுக்கு மட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஷபம் டிசம்பர் மாதம் 2020க்கு உண்டான பலன்களை நம்ம டீடைலா பார்ப்போம். ரிஷபம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிஷப ராசி, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சமாகிற ஒரு ராசி. இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு சந்திரன் அந்த இடத்துல இருக்கார், உச்சமா இருக்கார். இது வந்து உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி. ராகுவோட சந்திரன் தான் சில குழப்பங்கள் ஏற்படும். குழப்பம் ஏற்பட்டாலும் உச்சப்பெற்ற சந்திரன் குழப்பத்தை நீக்கும், தெளிவும் தரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கெரியரை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2020 டிசம்பரில் கரியர் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி கொண்டு போகலாம், லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிஷபத்தை வந்து குரு பார்வையிடுறார், ரெண்டாவது சனி வந்து இந்த ரிஷபத்துக்கு 9th இடம். இப்படி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அது 9th ஹவுஸ் மகர வீடு. மகரத்தில் சனி குரு வந்து கன்ஜெக்ஷனாக இருக்குது. இப்போ இதோடைய ரிசல்ட் என்ன, சனி 9th இடத்தில் 9 குடையவனாக வர்றதுனால கரியர் ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு ஃபார்ச்சூன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒய் வி சே ஃபார்ச்சூன் டைம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த 9th இடத்த பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். 9th இடத்த சனி அதிபனாக இருந்து அவர் அந்த இடத்தையே ரீச் பண்ணுறதுனால உங்களுக்கு கரியரில், உங்களுடைய ப்ரொஃபைலில், உங்களுடைய ஸ்டேட்டஸில், உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய முயற்சியில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு வாழ்க்கையில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த சனி கொடுப்பார். ஸோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்த போகிறார். இதில் குரு பார்வை விழும்போது உங்களுக்கு கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். குரு வந்து 9th இடத்துலேருந்து நீச்ச குருவாக இருக்கிறது ரிஷபத்துக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இந்த குரு இந்த ரிஷபத்தை பார்க்கும்பொழுது அங்கே சந்திரன் இருக்கார் மந்தோட பிகினிங்கில், ப்ளஸ் ராகு இருந்து ராகுவை குரு பார்க்க, ராகுக்கு 9th இடத்துல சனி பொசிஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன பலனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய வாய்ப்பு, ரொம்ப காலமாக முயற்சி எடுத்த ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வர்றதுக்கு கரியர் ஆஸ்பெக்டில் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. இது கரியருக்கு, பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ பிகினிங் பண்ண போகிறீங்களோ அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஹோல் மந்த் இந்த குரு சனி இங்கே தான் இருக்க போது, அதனால் நல்ல ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கரியர் வைஸ் கொடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுடைய வெல்த் வைஸ், ஃபினான்ஸ், உங்களுடைய மணி வெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது ரிஷபத்துக்கு. இந்த 2nd இடம் வந்து புதனுடைய வீடு மிதுனம். இந்த மிதுனத்துக்கு அதிபன் வந்து புதன். இங்கே புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகம்ல, அதாவது ரிஷபத்துக்கு வந்து 7th இடத்துல புதன் சூரியனோட சேர்ந்துருக்கு. இது வந்து புதன் ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். ப்ளஸ் புதன் வந்து சூரியனோட சேர்ந்தால் சூரியன் சுகஸ்தானாதிபதி. உங்களுக்கு சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்து ரிஷபத்தை பார்க்குறதுனால இதுக்கு என்ன பலன் உண்டாகும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, புதன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்கம், ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் கெயின் இதை வந்து கொடுக்க போகிறார் அர்த்தம். சூரியன் என்ன பண்ண போகிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க, இது இட் மேபி அ 2-வீலர் இல்லை ஒரு கார் ஏதோ ஒரு வாங்க ஐடியாவில் இருக்கீங்க. அந்த சூரியன் வந்து அதோடைய பார்வை இங்கே பதிக்கிறதுனால அந்த வாகன யோகத்தை தருவார். சரி, எவ்வளோ நாளுக்கு இந்த பலன் இருக்குன்னா, சூரியன் புதன் கிட்டத்தட்ட 15-17 தேதி உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடும், அதாவது தனுசுக்கு வந்துடும். தனுசுங்கிறது ரிஷபத்துக்கு வந்து 8th வீடு. ஸோ விருச்சிகம்ங்கிறது 7th வீடு. இந்த விருச்சிகம்ல இருக்கிற வரைக்கும் பலன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த முதல் பாதி அப்படிங்கிறது டிசம்பரில் ஒரு வாகன யோகம், உங்களுக்கு தன வரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, திருமண பலன்கள் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7th வந்து கேது, இதெல்லாம் வந்து தடங்களாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடங்கள் தான் உண்மையிலேயே. ராகு கேது ரிஷபத்தில் 1 & 7 இருந்தால் திருமண தடங்கல்கள், திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் குருவுடைய பார்வை ராகு மேலே விடுறதுனால என்ன மனஸ்தாபம் வந்தாலும், என்ன தடங்கள் வந்தாலும், திருமண முயற்சிகளுக்கு ஃபைனலாக
குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியமான குரு உங்களுக்கு என் ரிசல்ட் சுபமாக முடிச்சுடுவார். அதாவது ஒரு ஒரு சினிமாவில் கதையில் வந்து வில்லன் ஹீரோ ஃபைட் எல்லாமே இருந்தாலும் லாஸ்ட்டில் சுபம் முடிக்கிறோம். அந்த மாதிரி இந்த குரு எவ்வளோ தடங்கள் ஏற்பட்டாலும் ரிஷபத்துக்கு என் ரிசல்ட் பாசிட்டிவாக முடிச்சு கொடுத்துருவார். இதை வந்து நீங்கள் திருமணத்துக்கு எடுத்துக்கலாம், திருமணம் அதாவது குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன், இந்த புதன் சூரியன் சேர்க்கை வந்து புத ஆதித்ய யோகம். இந்த யோகம் வந்து உங்களுக்கு நேராகவே அதாவது ஏழாம் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ராசியை பார்க்குறதுனால தெளிவான முடிவு, ஒரு கிளியர் கட்டான டிசிஷன் எடுக்கிறது ஃபஸ்ட் ஆஃபில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 15ஆம் தேதியும் அந்த புதன் சூரியன் வந்து டிரான்சிட் நடக்க போது, அந்த டிரான்சிட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு கிளியர் கட்டாக இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதான் நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப், இதான் நம்மளுடைய எஜுகேஷன், இந்த ஆங்கிளில் நம்ம போனோம்னா நம்ம லைஃப்பில் வந்து பெரிய க்ரோத் அடைய முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். செகண்ட் ஆஃபில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லேயே நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கிறது நல்லது. எக்ஸாம்ஸ் எடுத்துதான் கூட இது ரொம்ப ஃபேவராக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த எஜுகேஷனை தவிர இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து 11th ஹவுஸில் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஆடிட் அட்வான்டேஜ். 23ஆம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் 11th ஹவுஸில் தான் இருக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பூமி யோகம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் நீங்கள் முடிவு எடுக்கலாம். கார்த்திகை மாதம் நம்ம பார்க்குறோம், அந்த கார்த்திகை மாதத்தில் சொத்து வாங்க, வீடு வாங்க, வாகனம் வாங்க ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்ரன் இதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்னநாதன் எடுத்துக்கிறோம். இந்த சுக்ரன் 6வது வீட்டில், அதாவது இந்த ராசிக்கு 6வது வீட்டில் சுக்ரன் இருக்கிறதுனால ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். விபரீத ராஜயோகம்னா என்ன? உங்களை எதிர்த்தோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொறாமை கொண்டவரோ உங்களை வந்து எதிர்த்து மோதி பேசுகிறாங்க, இல்லை உங்களை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆரம்பத்தில் வந்து விபரீதமாக இருக்கிற மாதிரி தெரியும். கடைசியாக அது நீங்கள் வின் பண்ணவுடனே ராஜயோகமாக மாறாது, தான் உபஜயஸ்தானம். இந்த 6வது வீடு உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வெற்றி வேணும் அப்படின்னா எதிர்ப்பு வேணும், பிரச்சனை வேணும், ஒரு போட்டி வேணும், உங்களை எதிர்க்கிற ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி எதிர்ப்புகளாலையும் உங்களுடைய கசப்பான அனுபவங்களாலையும் ஒரு நல்ல பலனை அடைய இந்த சுக்கிரன் உங்களுக்கு உதவி செய்யும். விபரீத ராஜயோகம் 11ஆம் தேதி இது இடம் மாறிடும். அந்த 10th வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பலன் இருக்கும். அதுக்கடுத்து ஓவரால் ஸ்கோர் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் சனி 8லேருந்து விலகினது நல்ல பலன். இருந்தாலும் ராகு கேது இங்கே 1 & 7 இருக்குது. குடல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து உஷ்ணம் அல்லது குடல் சம்மந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வந்து அது தானாகவே நீங்கிடும். பெருசாக அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஓவரால் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2020 டிசம்பர் மாதம் சுபமான பலன்கள் நிறைய காத்துட்ருக்கு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிதுன ராசி டிசம்பர் 2020. ஸோ 2020 டிசம்பர் கடைசி மாதம் மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மிதுன ராசி இந்த கார்னர் இருக்கு. இந்த மிதுன ராசி இந்த கார்னர் இருக்கிறதுனால புதன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்துடைய மேக்ஸிமம் பலன் கொடுக்கும். புதன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 6வது வீடு 6th ஹவுஸில் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் அதுக்கு சக்தி இழந்துருமா, பலம் இழந்துருமான்னு கேட்டால், புதன் எந்த இடத்துல பலம் இழக்காது. புத்தி கிரகமான புதன் பலசாலி புத்திசாலி, அதனால் பலத்தை இழக்காத ஒரு புதனாக இருக்கும். சூரியனோட 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா போராடுதுன்னா உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாமே ஏதோ ஒரு இழுபறியாக இருக்கிற மாதிரியே தெரியும் டிசம்பரில். பட் ஆனால் இது எவ்வளோ காலம் இருக்குன்னா 15th ஆஃப் டிசம்பர் அண்ட் 17th ஆஃப் டிசம்பரில் சூரியன் மற்றும் புதன் உடனே இடம் மாறிடுவாங்க. அதாவது மிதுனத்துக்கு 7ஆம் இடமான தனுசில் இந்த சூரியனும் புதனும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய பார்வை வந்து மிதுனத்தில் விடும். ஒரு ராசியை தன்னுடைய ராசிநாதனை பார்க்கும்பொழுது அதுக்கு பலம் அதிகம். சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புத்தி கூர்மையான ஒரு சம்பவங்கள்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த டிசம்பரில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கரியரை பார்ப்போம். கரியர் லைஃப் எப்படி இருக்கும்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு சனி கூட்டணி வந்திருக்கு. இந்த 8th ஹவுஸில் குருவும் சனியாக இருக்கே, இது ஏதாவது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? புதன் வேறு 6ஆம் இடத்துல இருக்குது, சுக்ரன் 5ல வந்து ஆட்சி பெற்றிருக்கு, என்ன நடக்கும்? புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில், நம்ம ஒரு 2 ஆங்கிளில் பார்ப்போம். ஒரு வகையில் கேந்திராதிபதியை தோஷம் பெற குரு நீச்சமாக இருக்கிறது நல்லது. அப்படின்னா கேந்திராதிபதி தோஷம் பெற கிரகம் ஒருவேளை பலம் அடைஞ்சதுனா, உச்சமடைஞ்சாலோ இல்லை ஆட்சி பெற்றிருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக அதோட தோஷத்தை வேலை செய்யும். இப்போ நீச்சம் அடைஞ்சனால என்னென்னா கெட்ட பலன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் சைடில் நமக்கு கம்மியாக வரப்போகுதுன்றது இந்த குரு இண்டிகேட் பண்ணுது. இன்னொரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சால் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராடி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். சரி, குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது, இன்கம் இருக்குது. குரு பார்வை 4ஆம் இடத்துல சுகம், உங்களுடைய ஹெல்த் ப்ளஸ் வந்து இந்த சுகம்னா கம்ஃபர்ட்ஸ். குரு பார்வை 12 செலவுக்கு வருமானம் இருக்குது, மூணுமே இருக்குது. ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கு, 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு, போராடி அனுபவிக்கணும். இப்போது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஒரு பலன் நடக்கிறதுக்கு போல அது போராடி டிலே பண்ணி ரொம்ப இழுத்து அதுக்கப்புறம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குரு கொடுக்கும். சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. 8க்குடையவன் சனி 8ஆம் இடத்துல இருக்குது. விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னா கெடுதலாக போகிற மாதிரி சில சம்பவங்கள் தெரியும், சிலதெல்லாம் எண்டுக்கு வந்துடும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாபில் இருக்கிறாங்க,
அந்த ஜாப் வந்து ஒரு என் டேட் ஃபைனல் டேட் கொடுத்தாச்சுங்க, எனக்கு வந்து நான் ரிலீவ் ஆக போகிறேன், குவிட் பண்ண போகிறேன், வேறு ஜாப் நான் ட்ரை பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான நெகட்டிவான பலன் மாதிரி தெரியும் கரியரில். அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும், ஒரு பெயின் தெரியும். இதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலாக எட்டாம் இடத்துல இந்த சனி வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுனால என்ன பண்ண போகிறாருன்னா, உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸை எண்ட் ரிசல்ட் கொண்டு வருவார். அதாவது எண்ட் தி எண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் முடிச்சு அடுத்த சாப்டர் பிகின் பண்ணுறது தான் அந்த சனி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த எயித் ஹவுஸில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்ன பண்ண போதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை முடித்து இன்னொரு விஷயத்தை புதுசாக தொடங்கிறதுக்கு பலன் தரப்போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் அஜாக்கிரதையாக இருந்திடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். என்ன காரணம்னா, சனி எட்டாம் இடத்துலேருந்து இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல விடும். சனியுடைய பார்வை அங்கேருந்து உங்களுக்கு டென்த் ஹவுஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் இந்த சனியுடைய இன்னொரு பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் விடும். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் கேட்டிங்கன்னா, ஹெல்த்தில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கிறது நல்லது. நல்ல வேலையாக உங்களுக்கு ராகுக்கு எதுவும் பெரிய தொல்லைகள் கிடையாது. அதாவது டுவெல்த் ஹவுஸில் ராகு, சிக்ஸ்த் ஹவுஸில் கேது, இது வந்து பெரிய பாதகத்தை தராது. ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் மறுபடியும் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இருக்கிற ஜாப்லேருந்து வேறு ஜாபை ஃபோர்ஸ் டு சேஞ்ச், அந்த ஃபோர்ஸ் டு ஷிஃப்ட், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், வேலையை மாற்றணும், நிர்பந்தம், நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது தான் அந்த குரு சனி கூட்டணி எட்டாம் இடத்துல. கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கூட அதை சேஞ்ச் பண்ண வைக்கும். இது வந்து மிதனத்துக்கு இந்த டிசம்பரில் உண்டு. புதன் சூரியன் வந்து உங்களுக்கு இந்த செவன்த் ஹவுஸை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபிஃப்டீன்த் அண்ட் செவன்டீன், அதுக்கு பிறகு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவருடைய பார்வை இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய முடிவுகளை தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். அதனால் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் எடுக்கிற முடிவுகள் ஃபேவராக இருக்கணும் அர்த்தம். செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்து டென் அண்ட் லெவனை கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பெரிய பாதகம் கிடையாது. டென்த் ஹவுஸில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய பொசிஷனை வந்து நிரூபிக்கப்படும். லெவன்த் ஹவுஸில் செவ்வாய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா லார்ட் ஆஃப் லெவன் இன் லெவன், பதினொன்று செவ்வாய் வந்தால் உங்களுக்கு லாபகரமான ஒரு செவ்வாயாக மாறும், ஆதரவு கிடைக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் செவ்வாயால் கொடுக்கப்படுது. சுக்கரன் ஐந்தாம் இடத்துல, இதுதான் உங்களுக்கு வந்து இந்த மந்தில் ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஏன்னா சுக்கரன் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் மன திருப்தி, அது அப்படின்னா என்ன, நம்ம நினச்ச விஷயம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை சரி பண்ணணும்னு நினச்சது கூட சரி ஆகுது அப்படிங்கிறது இந்த சுக்கரன் கொடுக்கும். இதுதான் பலம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்துடைய பலம் அப்படின்னு அர்த்தம். மைண்டில் வந்து ஒரு உறுதித்தன்மை அப்படிங்கிறது அர்த்தம், இது சுக்கரன் கொடுக்கும். சுக்கரன் பட் ஆனால் என்னென்னா லெவன்த்தில் வந்து உங்களுக்கு லெவன்த் ஆஃப் டிசம்பரில் டிரான்சிட் ஆகிடுது, ஆறாம் இடத்துக்கு போனோடனே அவருடைய பலம் கொஞ்சம் குறையுது. ஸோ இப்போ நம்ம மிதனத்துக்கு பலன்களாக பார்க்கும்பொழுது, இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, டிசம்பர் மாதம் 2020 பொறுத்த வரைக்கும் கரியரில் நிதானமாக யோசித்து தெளிவான முடிவெடுங்க. பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், தெளிவான முடிவெடுங்க. மாற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் தைரியமாக செய்யுங்க. விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால நெகட்டிவாக போகிறதெல்லாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். இது பலன் நம்பர் ஒன். திருமணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய தடங்கள் இருக்குது. எயித் ஹவுஸில் சனி குரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியலை. ஸோ திருமண விஷயங்கள் முயற்சி எடுக்கும்போது நிதானமாக எடுங்க. ஒருவேளை உங்கள் பார்ட்னருக்கு நல்ல டைம் இருந்தால் நடக்கலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், செகண்ட் ஹாஃபில் பெட்டர் டைமாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் முடிவெடுத்தால் தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. ஹெல்த் வைஸ் டேக் மோர் கேர். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துங்க. ஏன்னா ஒன்பது கூடிய சனி எட்டில் இருக்கார், உங்களுடைய அப்பாவை கனெக்ட் பண்ணுற இடம் அது. அதே மாதிரி நான்கு கூடிய புதன் வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழுக்கும் நகரம். இதெல்லாம் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுங்கள். ஓவரால் மிதுனம் ஒரு சின்ன ஜாக்கிரதையான எண்ணங்களோட இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா சரிவர அழகாக நீங்கள் வந்து கடந்து வரலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கடகம் ராசி 2020 டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு டீடைலா பார்ப்போம். ஸோ ஹாரோஸ்கோப் சார்ட்ல கடகம் உங்களுக்கு நான்காவது ராசி. டோட்டலாக பார்க்கும்போது கடகம்ல இருந்து பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ராகு வந்து 11, அதாவது கடகம்க்கு ராகு 11, கடகத்துக்கு அதிகமான சந்திரன் உச்சம். சந்திரன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உச்சப்பெற்று ராகுவோட இணைந்து 11 இடத்துல குரு பார்வையில் ராகு சந்திரன். ஸோ கடகம்க்கு எவ்வளோலாம் அட்வான்டேஜாக இருக்கு பாருங்க. கடகம்க்கு 11 இடத்துல ராகு வித் சந்திரன், குருவுடைய பார்வையில் சந்திரன் ராகு காம்பினேஷன். கடகத்தையும் குரு பார்க்கிறார். இது எல்லா வகையிலுமே இந்த கடகத்துக்கு வந்து ஒரு ஃபேவரான மந்த் அனுப்பி டிசம்பர் எடுத்துக்கலாம். இப்போது கரியர் ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, கரியர் பிளானட் எக்ஸாக்டாக செவ்வாய் நைன்த் ஹவுஸில், கடகமுக்கு 9 இடத்துல செவ்வாய், மறுபடியும் அது வந்து 10 இடத்துல டிரான்சிட் ஆகும். எப்படின்னா 24th ஆஃப் டிசம்பரில் மார்ஸ் வில் டு கெட் டிரான்சிட். 24th ஆஃப் டிசம்பரில் உங்களுக்கு 10th வீட்டில் மேஷமில் ஆட்சி பெற்ற செவ்வாயாக வந்துடும். ஸோ கடகமுக்கு கரியரில் 9th ஹவுஸில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்ச்சூன் தான். ஆல்ரெடி ராகு 11th ஹவுஸில், குரு பார்வையில் வேறு ராகு இருக்குது, சந்திரன் மேலேயும் குரு பார்வை இருக்குது. மந்த் பிகினிங்லேயே உங்களுக்கு சந்திரன் எக்ஸால்ட் உச்சமடையுது, கடகத்து மேலேயும் குரு பார்வை இருக்குது. ஸோ வேலை, வருமானம், வாழ்க்கை, முன்னேற்றம், முயற்சி இதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸில்
நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இது கடகமுக்கு வந்து ஒரு ஆடிட் அட்வான்டேஜ் நம்ம பார்க்குறோம். ஸோ டிசம்பர் மந்த் ஹோல் மந்த் கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பொசிஷன், ராகுவுடைய அந்த இடம் எல்லாமே வந்து சாதகமான இடத்துல தான் இருக்குது. இப்போது மேரேஜ் லைஃப், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா குருவுடைய பார்வை விழுந்திருக்கு, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை கடகமில் எழுந்தால் டெஃபினட்டாக திருமணம் நடக்கிற பலன் வந்து உண்டு. ஆனால் என்ன தடங்கள் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி ஏழில் இருக்குது. ஏழு கூடிய சனி ஏழாம் இடத்துல தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் சனியாக வர்றதுனால சி ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், ஸ்லோ மூவிங் பிளானட் ரெண்டாக பிரிச்சுக்கணும். சந்திரன் வேகமாக நகரக்கூடிய கோல், ஸோ மைண்டில் எப்போவுமே துரு துருன்னு உடனே நடக்கணும் உடனே நடக்கணுன்ற எண்ணங்கள் வரும். ஆனால் சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட், எதையுமே நிறுத்தி நிதானமாக கொடுப்பார். இன்றைக்கி முயற்சி பண்ணிங்கன்னா நாலு நாள் கழிச்சு தான் நடக்கும். இப்போ சனி ஏழில் வந்ததுனால திருமணம் வேணும், கல்யாணம் பண்ணணும், வரன் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், கல்யாணம் வரன் பார்த்துட்டோம், இன்னும் அமையல இன்னும் அமையலன்னு சொல்லும் நடக்கும். சனி ஏழில் இருக்கிறதுனால டிலே பண்ணி ஸ்லோவாக ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணை வழியே பாடங்களை புகட்டுவார்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த உங்களுக்கு அவங்க கோஆப்ரேஷன் இருக்காது, பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கோஆப்ரேஷன், இதெல்லாம் அந்த சனி சோதிப்பார்னு அர்த்தம். சோதித்து அந்த இடத்துலையும் வந்து அன்பு நிலைக்குதா இல்லை வந்து சண்டை போடுறாங்களான்னு பார்க்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் முடிவெடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கடகமுக்கு வந்து ஃபோர்த் ஹவுஸ் லார்டு சுக்ரன் வந்து நான்காம் இடத்துல, ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் புதன், புது ஆதித்ய யோகம், நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சி, இது வந்து மாளவிய யோகம்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வீடு, வாகனம், வாகன வசதிகள், சொத்து வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நல்ல டைமாக இருக்குது. என்ன காரணம்னா செவ்வாயுடைய பார்வை பாருங்கள், செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு விசேஷ பார்வைகள். இப்போ செவ்வாயுடைய ஏழாவது பார்வை, எட்டாவது பார்வை சுக்கரன் மேலே விடும். சுக்கரன் ஆல்ரெடி இங்கே ஃபோர்த் ஹவுஸில் ஆட்சியோடு இருக்குது. டிசம்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் டென் டேஸ்க்குள்ளே ஏதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இடத்த மாற்றணும், வீடு மாற்றணும், புது வீடு வந்து புக் பண்ணணும், இதெல்லாம் வந்து சான்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் வாங்குறதுக்கும் நல்ல டைம் தான். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், ஃபோர்த் ஹவுஸ் லார்ட் அண்டு உங்களுக்கு இந்த சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து புதன் ஆதித்ய யோகம், வாக்குஸ்தானாதிபதி சூரியன் வந்து புதனோட தொடர்புடையிறார். அப்போது மாணவர்களுக்கு ஒரு ஒரு தெளிவான எண்ணம், கிளாரிட்டி, குரு பார்வை வேறு ராசியில் விழுது. இன்னும் அறிவு வந்து ஒரு விருத்தியாக தெளிவாக, பெரியவங்களுடைய பேச்சும் கேட்பாங்க, அவங்களுடைய டீச்சர்ஸுடைய அட்வைஸையும் எடுத்துப்பாங்க, வெல்விஷர்ஸுடைய அட்வைஸையும் எடுத்துப்பாங்க. ஓவராலாக ஒரு ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகலாம், நம்ம லைஃப் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வந்துடும். இதுவும் கடகமுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்றதே நம்ம பார்த்துக்கணும். ராகுவால் தொல்லை இல்லை. கேது வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கிறதுனால லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ், சில குழப்பங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐந்தாம் இடங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட இடம், அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரத்துக்கு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐந்தாம் இடங்குது உங்களுடைய ஸ்டமக் பார்ட். ஸோ சில பேருக்கு நெஞ்செரிச்சல், ஜீரணக்குழாயில் பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபுள், இதெல்லாம் வர்றதுக்கு சின்ன சான்ஸ் இருக்குது. சனி வேறு ஏழில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கண்ட சனின்னு சொல்லுவாங்க. கண்டனா கண்டம் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது, கண்டங்களுக்கு சமமான சில பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை கடகத்தில் இருக்கிறதுனால குரு பார்வையும் ஈக்குவலாக இருக்குது, சுபமும் இருக்குது அசுபமும் இருக்குது. சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருந்தால் நல்லது, குறிப்பாக உங்களுடைய உணவு குழாய். ஸோ சாப்பிட்ற போது அந்த சாப்பிட்ற விஷயங்களில் கேர் எடுங்க. வெளியில் சாப்பிட்றீங்க, புதுசாக ஏதாவது உணவு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக அது ட்ரை பண்ணுறது பெட்டர். இதுதான் கடகத்துக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க முடியுது. வெல்த் வைஸ் பதினொன்றில் ராகு குரு பார்வையில், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு புதனோட சேர்க்கை, மறுபடியும் சூரியனுடைய நகர்வு, ஃபிஃப்டீன்த் அண்ட் செவன்டீன் தான் சூரியன் புதன் இந்த இடத்துக்கு வந்துடும். ஆறாம் இடத்துல, ஆறாம் இடத்துல புதன் உங்களுக்கு அட்வான்டேஜ், இந்த போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சூரியன் புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்தால் யாராவது எதிர்த்து போட்டிடுறீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஓவரால் கடகம் அப்படிங்கிறது ஒரு சுபமான மாதமாக நம்ம டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிம்ம ராசி 2020 டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இதுதான் சிம்மத்துடைய ராசி வீடு. ஸோ சிம்மத்துக்கு அதிபன் சூரியன், மந்தோடைய பிகினிங்ல சூரியன் புதன் சேர்க்கை, கேத்துவோட சேர்க்கை எங்கே இருக்காருன்னா இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்குது. ஸோ ஃபோர்த் ஹவுஸில் சூரியன் இருந்தால் சூரியனுடைய பார்வை வந்து நேராக உங்களுக்கு டென்த் ஹவுஸில் கனெக்ட் ஆகும். பத்தில் சூரியன் பார்வை இருந்தால் வேலையில் வந்து ஏதோ ஃபோக்கஸ் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜாப், உங்கள் கரியர், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் லைஃப்க்கு ஐ திங்க் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏதாவது மாற்றலாமா, சரி பண்ணலாமா, அடுத்த லெவலுக்கு போகலாமா, ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கும்.
ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். புதனோட சூரியன் இருக்கார். இந்த புதனோட சூரியன் இருக்கிறதுனால இது மூணு வகையான யோகத்தை கொடுத்துரும். ஒரு பக்கம் புத ஆதித்ய யோகம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கு தெளிவான ஒரு அறிவு, அவங்க படிக்கிறதுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கும் ஒரு தெளிவான அறிவு, ஒரு தெளிவான புரிதல், வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான புரிதல், வெல்விஷர்ஸோடைய அட்வைஸை வந்து நல்லா கேட்கறதுக்குண்டான ஒரு சரியான மனநிலை, இதெல்லாம் வந்து இந்த சூரியன் புதன் கொடுக்கும். அடுத்தது இந்த சூரியன் புதன் உங்களுக்கு அடுத்த யோகம் என்ன செயல்படுறப்போ தான் ராசிநாதன் உங்களுடைய தனாதிபதி. ஸோ உங்களுடைய ஒன் அண்ட் டூ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் லெவன்த் ஹவுஸ் லார்டும் புதன் தான், பதினொன்று கூடியவனும் புதன். ஸோ பொருளாதாரத்தை தான் அது இண்டிகேட் பண்ணுது. சூரியன் புதனோடு சேர்கிறதுனால பணம் இந்த மாதத்தில் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம், பிஸ்னஸில் உள்ளவங்களெலாம் பயங்கரமான டார்கெட் இருக்கும், எப்படியாவது வி ஹாவ் டு மேக் பிக் மணி. ஸோ பணத்தை வந்து நீங்கள் வந்து கையாள்வதும் பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கும் மணி ஏர்னிங் பார்ட்டில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பலன் இந்த சூரியன் புதனுடைய இந்த கன்ஜெக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கேதுவோடு இந்த சூரியன் புதன் இருக்கிறதுனால என்னன்னா சில தடங்கள் இருக்கும், அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பட் எண்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். குரு ஆறாவது வீட்டில் வேறு இருக்கார், இதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். சனி ஆறில் இருக்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப அட்வான்டேஜ், பட் குரு ஆறில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குற சூழ்நிலையும் அர்த்தம், அதுக்கு கடன்பட்டு கடன் வாங்குறீங்க கிடையாது. இப்போ சுப செலவு வந்திருக்கு, இப்போ சுக்ரன் மூணில் வந்து ஆட்சி பெற்றிருக்கார், சுப செலவு. நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக பண்ண போகிறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும், இது ரைட் டைமா, இதுக்கெலாம் கடன் வாங்கினா பேங்க் லோன் கிடைக்குமா, இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இந்த குருவால் ஃபேவராக இருக்கும். ஏன்னா குரு எப்போல்லாம் சிம்மம் நீச்சமாக போகிறாரோ தே வில் டேக் போரோ நோ மோர் மணி, லோன்ஸ் எடுத்துருவாங்க, பேங்க்லேருந்து லோன்ஸ் எடுத்து இஎம்ஐ பே பண்ணுற ஒரு ஆப்ஷன்லாம் அந்த குரு தான் கொடுக்கும். ஆறாம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால அந்த கடனை உருவாக்கி கடனாளி, ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கி லோனாக கட்டினாலும் அது கடனாளி தான், அந்த மாதிரியான ஒரு பலன் இந்த சனி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கரியர் பிஸ்னஸ் உங்களுடைய இன்கம்க்கு ஒரு ஃபேவராக தான் இருக்குது, கடன் வாங்குறதுக்கும் ஃபேவராக இருக்குது, சொத்து வாங்குறதுக்கும் ஃபேவராக இருக்குது. இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அதனால் என்னென்னா செவ்வாய் பார்வை வந்து செவ்வாய் வந்து ஆக்சுவலாக சிம்மத்துக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பிளானட், அது எட்டாம் இடத்த ரீச் பண்ணதுன்னா இந்த செவ்வாய் வந்து அசையாத சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதை நான் பயன்படுத்த போகிறதில்ல, ஆனால் சொத்தாக நான் வாங்கி வைக்க போகிறேன், சேவிங்ஸ், அந்த மாதிரி ஒரு பலன் இந்த செவ்வாய் ஏற்படுத்தும். இந்த எட்டில் செவ்வாய் இருக்கும்போது பரம்பரை பாகப்பிரிவினைன்னு சொல்லுவோம், உங்களுக்கு பரம்பரையில் வந்து சொத்துக்களை பிரிக்கிறாங்க, பங்கு கொடுக்குறாங்க, அந்த பங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் கொடுக்கும். சொத்து விற்க நல்ல ஒரு டைமாக எடுத்துக்கலாம். ராகுவால் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம், காரணம் ராகுவை குருவும் பார்க்குறார், சிம்மத்துக்கு ராகு டென்த் ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பத்தாம் இடத்துல ராகு இருந்து குருவோடைய பார்வை விழும்பொழுது கரியர் ஆஸ்பெக்டில் சூரியனுடைய பார்வையும் ராகு மேலே விழுது. நீங்கள் எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும், சூரியன் ராகுவை பார்க்க, குருவும் ராகுவை பார்க்க, ராகு பத்தாம் இடத்துல இருக்க, வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்க்கெலாம் வந்து ஒரு எக்ஸல் ரிசல்ட் கொடுக்க சிம்மத்துக்கு நல்ல பலன் இருக்குது. இப்போது கல்யாண விஷயத்துக்கு வருவோம். சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது பலன் நல்லா இருக்கா, சுக்கரன் மூணில் மறைஞ்சிருக்கு, செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு. நீங்கள் சுபர்கள் மங்களன் ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும், மங்களன்னா செவ்வாய், சுபர்களில் வந்து சுக்கரன் குரு மறைவு ஸ்தானத்தை அடையும் பொழுது மந்த் பிகினிங்கில் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கிடையாது. சரி, கல்யாண முயற்சிகள் அவள் எப்போ தான் நடக்கும், ஏதாவது மாற்றம் இருக்கா? சுக்கரன் மட்டும் என்ன பண்ணுறாருனா பதினோராம் தேதி இடம் மாதிரி ஃபோர்த் ஹவுஸ்க்கு கனெக்ட் பண்ணுறார், பட் சுக்கரன் கலஸ்திர கிரகமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. குரு வந்து உங்களுக்கு கலஸ்திர கிரகமானு கேட்டால் அதுவும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு ஐந்து கூடியவன் தான் குரு, அதனால் குரு நீச்சமாக இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள்லாம் சரிவர ஒரு ஒரு இழுப்பறின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான் போகும். செவ்வாய் எட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சில் ஒன்றும் ஒரு பிடிப்பு இருக்காது, நீங்கள் ஓகேனாலும் அவங்க சைடில் ரிப்ளை வராது. ஸோ பாய் ஆர் கேர்ள் யார் ட்ரை பண்ணாலுமே அப்படி தான் ஸ்டேட்டஸ் தெரியுது. 24th of December இந்த செவ்வாய் வந்து நகர்ந்துருவார், அதாவது சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடத்தை ரீச் பண்ணோம். ஒன்பதில் செவ்வாய் வரும்பொழுது பெண்களுக்கு குறிப்பாக, ஸோ பெண்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல இருந்தாலும் பெரிய விசேஷமான பலன் கிடையாது, பெண்களுக்கு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் பலன் இருக்குது. அப்படி தான் இந்த சிம்மத்து பலனாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி, ஆறாம் இடத்துல குரு, நான்கில் கேது, நீங்கள் எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும், நான்கில் கேது, எட்டில் செவ்வாய், ஆறாம் இடத்துல சனி குரு, இதெல்லாம் என்ன காமிக்குதுனா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கோ இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய அம்மா அப்பா மனைவி மக்கள் உங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் வரலாம், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இதுக்காக இதெல்லாம் பயப்பட தேவையில்லை, வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்க, வராதுன்ற அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம். ஏன்னா கேது இருக்கிறதுனால உங்களுக்கு குடல் சம்மந்தப்பட்டதை இண்டிகேட் பண்ணுது, ப்ளஸ் ஆறில் சனி இது எலும்பு நரம்பு மூட்டு, ஆறில் குரு வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்டிக் ப்ராப்ளம், எட்டில் செவ்வாய் இது வந்து சில பேருக்கு என்ன அந்த பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது இல்லைன்னா ஃபீவர் காய்ச்சல் அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் ஓவரால் பலன் டிசம்பரில் நாட் பேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில பலன்களில் பாசிட்டிவாக பார்க்குறோம் வெல்த் வைஸ்,
சில பலன்கள் கொஞ்சம் டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கன்னி ராசி டிசம்பர் மாதம் 2020. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி இதுதான் ஆறாவது ராசி. அதாவது ராசி சக்கரத்தில் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் இந்த கார்னர் இதுதான் வந்து கன்னி ராசி. இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறோன்னா குருவுடைய பார்வை கன்னி மேலே விழுது. ஸோ குருவுடைய பார்வை ஒரு ராசி மேலே விழும்போது சுபமாக அந்த ராசி வந்து சுபத்தன்மை அடையுதுன்னு அர்த்தம். அது கன்னிக்கு ஒரு அட்வான்டேஜ். 9th ஹவுஸில் ராகு, இது இன்னொரு அட்வான்டேஜ். அந்த ராகுவை குருவும் பார்க்கும், அது இன்னொரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸில் சுக்ரன் வந்து ஆட்சியோடு இருக்குது, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2nd இடத்துல சுக்ரன் ஆட்சியோடு இருந்தால் பலம், குடும்பம், குடும்பத்துடைய பலம், ஃபேமிலியில் வந்து ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கன்னிக்கு கரியர் எப்படி இருக்கும், கரியர் பலன் வந்து நல்லா இருக்கா, கன்னியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சைடில் கொண்டு போகுமா. ராசிக்கு அதிபன் வந்து புதன், சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு 3rd ஹவுஸில். 3rd இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் புதன் எப்படி இருக்கும்னா, இந்த வேகமாக பல முயற்சிகளை பண்ணும், காற்று போல் வேகமாக பல முயற்சிகள் எடுக்கும். இருந்தாலும் பலன் கிடைக்குமா, 2nd ஹாஃபில் தான் கிடைக்கும், 1st ஹாஃபில் பெருசாக பலன் கிடையாது. என்ன காரணம், சூரியன் புதன் வந்து 3rd இடத்துலேருந்து 9th இடத்தை ராகுவை தான் பார்ப்பாங்க, 3rd இடத்துல கேதுவோட தொடர்புடைகிறாங்க. அதனால் தடங்கல்களை December 1st ஹாஃபில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. 2nd ஹாஃபில் இதே சூரியன் புதன் நகர்ந்து உங்களுக்கு வந்து 4th இடத்தை ரீச் பண்ணிவிடுவாங்க, அதாவது தனுசு வீடு. ஸோ கன்னிக்கு 4th இடத்தை இந்த சூரியன் புதன் ரீச் பண்ணும்பொழுது அவங்களுடைய பார்வை வந்து 10ல் போய் விழும். ஸோ இந்த சூரியன் புதனுடைய பார்வை நேராக 10ல் விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆர் கரியர் ஆர் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம். 10th ஹவுஸில் எப்போ புதனுடைய பார்வை, புதன் 10 கூடையவனாக இருந்து 10ஆம் இடத்தில் பார்வை பதிக்கிறதுனால வேலையில் ஏதாவது ஒரு இழுப்பறி இருந்தது, எனக்கு இன்னும் செட் பண்ணல, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன், எனக்கு அதில் வந்து இன்னும் செட் ஆகலை, எனக்கு இன்னும் அது கொடுக்கல இது கொடுக்கல அந்த மாதிரியான செட்டில்மெண்ட் கிடைக்கும். 2nd திங் வந்து ஜாப் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும், அவங்க கான்ட்ராக்ட் ரெனிவல் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய இந்த கொட்டேஷன்லாம் பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரியர் ஆஸ்பெக்டில் இந்த கன்னிக்கு பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்கலான்னா, மேரேஜ் லைனில் எப்படி இருக்குது, ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மேரேஜை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் 2nd ஹவுஸில் இருக்குது, குடும்பத்தில் சுப பேச்சுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7ல் வந்து செவ்வாய், இந்த 7ல் செவ்வாயை நீங்கள் நோட் பண்ணோம். 8th ஹவுஸ் லார்டு வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால இது வந்து நேரடியான தடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, நல்ல பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, திருமணத்துக்கு எல்லாரும் ஓகே, ஜாதகம் ஓகே, பையன் பார்க்க ஓகே, பொண்ணு பார்க்க ஓகே, ஃபேமிலி ஓகே, படிப்பு ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு அமைதி அப்படின்னா என்னென்னா, ஒரு த்ரூ கொடுக்கல, எஸ் என்ற வார்த்தையே சொல்ல முடியல, ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன், ஏதோ ஒரு சின்ன தயக்கம், சொல்லலாமா வேண்டாமா, இன்னும் பெட்டராக பார்த்துக்கலாமான்ற ஒரு எண்ணம். இதெல்லாம் என்ன காரணம், அந்த 7ல் இருக்கிறதுனால வரும். 7ல் இருந்தால் யார் குழப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது கன்னி ராசியில் இருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, இதில் இது குறையாக இருக்குது, இது இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன தடைகள் ஏற்படலாம். மறுபடியும் 7th ஹவுஸ் ரீச் பண்ணிடும், அதுவும் வந்து டிசம்பரில் தடங்களாக தான் தெரியுது. குரு பார்வை இருக்கிறதுனால, கன்னியில் இருக்கிறதுனால எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நல்லதை செய்யணும்னு ஒரு பக்கம் முயற்சி இருக்கும், எப்படியாவது தடை பண்ணும் ஒரு பக்கம் செவ்வாயும் முயற்சி பண்ணோம். எது வெல்ல போகுது அப்படிங்கிறது உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்குது. 11ஆம் தேதி வரைக்கும் சுக்ரன் இங்கே இருக்கும், 11th அன்னைக்கு சுக்ரன் அங்கே நகர்ந்து உங்களுக்கு 3rd இடத்தை ரீச் பண்ணிடும். ஸோ 3ல் சுக்ரன் ரீச் ஆகும்போது அதுவும் பெரிய ஒரு பாசிட்டிவான பலன் எடுத்துக்கூடிய மேரேஜ் பேச்சுக்கள் கொஞ்சம் டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் தெரிய வருது. இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்த சூரியன் புதன் ரீச் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக இருக்குது. 2nd ஹாஃப் ஆஃப் டிசம்பரில் ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும், எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் நல்ல ஒரு மைண்ட் செட் கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய பலன் இருக்குது. ஏர்னிங் பார்ட் மணி ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னா, 11th ஆஃப் டிசம்பர் வரைக்கும் சுக்ரன் 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் வைஸ் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு பிறகு 3rd இடத்த செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா, 11ஆம் தேதி டிசம்பர்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, செலவுகள் நிறைய பண்ணுறது, உறவினர்களுக்கு செலவு பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறது, உங்களுடைய கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரியான மாதங்களாக சேஞ்ச் ஆக போது. ஏன்னா சுக்ரன் 3rd ஹவுஸை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 4th ஹவுஸில் வேறு சூரியன் நகரார், சூரியன் வந்து உங்களுக்கு 12 அதிபன், 12 வரையாதிபதி 4ஆம் இடத்தை சேர்ந்துட்டார்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிரப்பும் காலம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் கன்னிக்கு உண்டு. ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி 5ல் குரு 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் நகரப்போகுது. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்குது, 7 அண்ட் 8ல் கனெக்ட் ஆகுது. ஹீட் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ரெண்டாவது ஜலதோஷம், ஏன்னா அது நீர் வீட்டில் இருக்கார் செவ்வாய். ஸோ ஜலதோஷம் வரத்துக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் உண்டு, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதர்வைஸ் வேறு ஒன்றும் மேஜரான ப்ராப்ளம் இல்லை. கன்னியை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் எடுக்கும்பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. உங்களை நீங்கள் வந்து சோர்வடைய வேண்டாம், ரொம்ப தளர்ச்சி அடைய வேண்டாம். உத்வேகத்தோடு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு டிசம்பர் மாதம் சாதகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. துலாம் ராசி 2020 டிசம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் அப்படிங்கிறது இந்த இடம், அதாவது இந்த ராசி கட்டத்தில் 12 ராசிகளில் துலாம் அப்படிங்கிற ராசி இந்த இடத்துல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும். துலாம்லேருந்து நம்ம வந்து கிரக பலன்கள், அதாவது பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இதில் வந்து சுக்ரன் வந்து துலாம் ராசியுடைய அதிபன், இந்த துலாம்லேயே தான் பொசிஷனாக இருக்கார். அதாவது சுக்ரன் ஆட்சி பெற்ற ஒரு காலகட்டம் வந்து டிசம்பர் மாதம். இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா 11th of December இந்த சுக்ரன் வந்து இடம் பெயர்ந்து விருச்சிகம் ரீச் பண்ணிடும். ஸோ 1 and 2 இந்த சுக்ரன் வந்து பிரவேச காலமாக இருக்குது. துலாமுக்கு சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தது தான் இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற பிளானட்ஸும் சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போது சுக்ரன் இங்கே இருக்குது, 4 வந்து சனி அர்த்தாஷ்டம சனி, 4 குரு நீச்சம், செவ்வாய் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. செகண்ட் ஹவுஸில் சூரியன் புதன் கேது. கேது இருக்கிறத நம்ம ரொம்ப அட்வான்டேஜாக எடுக்க முடியாது, பட் புதன் சூரியன் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ பலன்களாக நம்ம பார்க்கும்பொழுது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கெரியர், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய லைஃப், உங்களுடைய பிகினிங், ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டி என்னவாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். துலாம் அப்படிங்கிற ராசிக்கு சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்து உங்களுடைய கெரியர் பிளான்ட் வந்து சந்திரன், அது வந்து ஒரு மூவிங் பிளான்ட்டாக இருக்குது. பட் இந்த சந்திரன் பேர்த் சார்ட்டில் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பட் துலாம் ராசின்னு பேசும்போது சந்திரன் ஃபஸ்ட் ஹவுஸில் எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் எக்ஸால்ட்டடாக இருக்குது, ராகுவோட ஒரு உச்சம் பெற்ற ஒரு சந்திரனாக இருக்குது, குருவுடைய பார்வையிலையும் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் மனதில் வந்து வருதுன்னு அர்த்தம். உங்கள் மைண்ட் செட்டில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, ஃபாரின் எங்கன்னா போயிட்டு பார்க்கலாமா, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் ஆர் கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? அந்த சந்திரன் வந்து எக்ஸால்ட்டாக இருக்கிறது, 8th இடத்துல இருக்கிறது, ராகுவோட தொடர்புடையிறது, வேறு ஒரு கண்ட்ரியுடைய அந்த கரன்சி ஏர்னிங்க்கு வந்து ராகுவுடைய சப்போர்ட் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. இப்போ சுக்ரன் இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் டிரான்சிட் எடுக்க போது, அப்போது அந்த 11th அன்னைக்கு சூரியன் புதன் சுக்ரன் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க கேதுவோட. இந்த இடத்துக்கு என்ன பலன் கொடுக்கும்? உங்களுடைய இன்கம் ஹவுஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய எஜுகேஷன், இது எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான மந்தாக நம்ம டிசம்பர் எடுத்துக்கலாம். 11th of December மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஏர்னிங் பார்ட்டில் எப்படி இருக்குது, இன்கமில் எப்படி இருக்குது? கேது செகண்ட் ஹவுஸில் இருக்குது. கேது 2nd இடத்துல இருந்தால் சடனாக பார்த்தீங்கன்னா இன்கமே இல்லாதது மாதிரி இருக்கும். ஆல் ஆஃப் சடனாக ஒரு பெரிய லக் கூட திடீர்னு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேது வந்து எப்போ கொடுக்கும் எப்போ கெடுக்கும்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விசித்திரமாக இருக்கும் அது உங்கள் பேர்த் சார்ட்டை. இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி 4 இருக்கிறது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா, 4 கூடிய சனி 4th இடத்துல இருந்ததுன்னா அது ப்ளஸ். இது வந்து சசமகா யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை செயல்படுத்தும். ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் வந்து பல பொறுப்புகளை சுமக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு பதவி இருக்குது, 2 பதவியாக வந்திருக்கு, 2 கூடுதலான பொறுப்புகளை வந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அது இந்த சனி தான் கொடுக்கும். அடுத்தது குரு 4th இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகளும் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அந்த மாதிரி சுப செலவுகளை கொடுக்கறதுக்கும் இந்த குரு சனி கூட்டணி வந்து உங்களுக்கு பலன் தரும். 6th இடத்துல செவ்வாய் எதிரிகளை எதிர்ப்புகளை வந்து விளக்கிறதுக்கும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் ஒரு நல்ல பலனை இந்த செவ்வாய் உண்டு செய்யும். செவ்வாயுடைய 7th இடத்து நகர்வு 24th of December செவ்வாயுடைய பெயர்ச்சி நடக்கும். அப்போ உங்களுக்கு சுக்ரன் செகண்ட் ஹவுஸில், செவ்வாய் வந்து உங்களுக்கு 7th ஹவுஸில் வரும். இது என்ன நல்ல பலன் தரும்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கு எது 2 and 8 இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் 7 சுக்ரன் 2nd இடத்துல இருக்கும்பொழுது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ செவ்வாய் சுக்ரன் ஒரு சுப பலனை ஒரு பக்கம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உண்டு செய்யுது, மற்றபடிக்கு மீதமுள்ள கோள்கள்லாம் உங்களுடைய கரியர் லைஃப்பில் நீங்கள் என்ன மாற்றத்தை செய்யணுன்ற எண்ணங்களை வந்து உங்களுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் வேகமாக நீங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஓவராலாக இதெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸை எண்டில் போய் கொடுக்குமா இல்லை கொடுக்காதா, ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4 சனி இருக்குது, 2 கேது இருக்குது. ஹெல்த் கேர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, உங்களுக்கும் தேவை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா செகண்ட் ஹவுஸில் கேதுனா உங்களை ஃபேமிலியும் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த சூரியன் புதனுடைய டிரான்சிட் பார்த்தீங்கன்னா 15th and 17th உங்களுக்கு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் தனுசு ரீச் பண்ணிடும். ஸோ துலாமுக்கு 3rd இடம் பெரிய பாதகம் கிடையாது. புதன் வந்து 3rd இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பலன் தருவார். சூரியனும் 3rd இடத்தை ரீச் பண்ணும்போது பெரிய பாதகம் கிடையாது. ஓவராலாக இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்?
ஜாபில் பிரச்சனையே இல்லைனா ரீட்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக தேவையில்லாமல் தேட வேண்டாம். ஃபாரின் போன்ற முயற்சி இருந்ததுன்னா அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் வந்து மந்தோட பிகினிங்லேயே 8th ஹவுஸில் ராகு 8th இடத்துல இருக்கிறதுனால பயணங்களுக்கு கை கொடுக்கும். ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க, கேர் எடுத்துங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. மணி மேட்டர்ஸில் சேஃபாக இருங்க. 2nd ஹவுஸில் கேது இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, உதவிகள் செய்யும் போது கூட கடனாக கொடுக்காமல் இலவசமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. ஃபேமிலி மேட்டர்ஸில் ரொம்ப தலையீடுகள் வேண்டாம். குடும்ப உறவுகளில் வந்து தேவையற்ற சில விவாதங்கள்லாம் வரும், அதை வந்து அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, வளைஞ்சு போங்க, அது நல்லது. திருமண பேச்சுக்கள் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தை தெரியுது. ராகுக்கு இது 2-8 இருக்கிறதுனால தடங்களும் ஏற்படும், பலனையும் கொடுக்கும். ஒரு மாதிரி காரசார விவாதங்களில் சுப பலன் நடக்கிற மாதிரி கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் துலாம் நாட் பேட், ரொம்ப மோசமான பலன்கள் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஐடியாஸை நீங்கள் வச்சுருக்கலாம். 2021 திட்டங்களை இந்த டிசம்பர்ல நீங்க பிளான் பண்ணிக்கலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விருச்சிகம் டிசம்பர் 2020. ஸோ விருச்சிகம் ஸ்கார்பியன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் விருச்சிகத்துடைய ராசி வீடு. இந்த விருச்சிகத்திலேயே சூரியன் புதன் கேது ஒன்றா இருக்காங்க. 3ல் குரு நீச்சம், 3ல் சனி. இந்த ராசிநாதனான செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில், 7ஆம் இடத்துல ராகு, 1st ஹவுஸில் கேது, 12ல் சுக்கர். இதுதான் பிளான்டி பொசிஷன். விருச்சிகம் கெரியர் எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதத்தில் பாசிட்டிவாக இருக்கா? குரு வேறு இடம் மாதிரி இருக்கா? ஏதாவது நன்மையை செய்யுமா? பத்துக்கூடிய சூரியன் 1st ஹவுஸில், இது என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்? வேலையில் மாற்றம் எதிர்பார்த்தவங்க, பதவி முன்னேற்றம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் பிளான் சூரியன் 1st ஹவுஸில் இருக்காருனா, உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் அமையறதுக்குன்னான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்குது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் புதனோட சூரியன் சேர்ந்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒன்று படிக்கணும், ஒரு நாலேஜை கெயின் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணால் நான் இன்னும் பெட்டராக என் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த சூரியன் புதன் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கிறதுனால அந்த ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். சரி, உங்களுடைய தனாதிபதி குரு வந்து 3ல் போயிருக்காரே, இது என்ன பண்ண போகிறார்? 3ல் குரு போயிட்டார்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, இப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து விருச்சிகமில் 7ஆம் சனியில் இருந்ததுனால பணத்தை சேர்த்து வைக்க முடியாமல் ட்ரபிள் பண்ணியிருக்கோம். இப்போ குரு வேறு 3ல் போயிட்டார் இல்லையா, இவர் ஏதாவது சேவிங்ஸ் கொடுப்பாரன்னா அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். குரு பார்வை 11ல் இருக்குது. குரு பார்வை உங்களுக்கு இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9th ஹவுஸில் ப்ளஸ் 7th ஹவுஸில் நல்ல இடத்துல தானே குரு பார்வை விழுது, அப்போ கூட ஏன் சேவிங்ஸ் கொடுக்க மாட்டார்னா, 3ஆம் இடத்தில் குரு மறைந்தால் பிறருக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றணும், அவரை படிக்க வைக்கணும், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு செலவு செய்யணும், அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அந்த குரு உண்டு பண்ணிடும். ஸோ குரு தன்னை சார்ந்த வட்டம், தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக பணத்தை செலவழிக்கக்கூடிய காலகட்டத்தை இது இண்டிகேட் பண்ணிட்டு வருது. இதுதான் அந்த குருவுடைய இந்த 3ஆம் இடம் பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் இருக்குது, கரியர் இருக்குது, கரியரில் ஸ்டேட்டஸ் க்ரோத் இருக்குது, பட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் மட்டும் பெருசாக இல்லை. சுப செலவுகளே செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சுப செலவில் நீங்களே முன் வந்து செஞ்சுக்கலாம், அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. இது ஏதாவது லாபகரமான பலன்லாம் கொடுக்குமா? செவ்வாய் பார்வை பார்த்திங்கன்னா 11th ஹவுஸில், 11ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை, நேரான பார்வை 11ஆம் இடத்துல விழுது. இதோடைய இண்டிகேஷன் என்னென்னா ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு இந்த செவ்வாய் வந்து பலம் கொடுக்கும். சரி, குரு 3ல் மறைஞ்சால் பலம்லாம் போயிடுன்னு சொல்கிறாங்களே, அதாவது ஒரு காலகட்டத்தில் சொன்ன அதே வாதங்கள் 3ல் குரு போகும்போதெல்லாம் நடக்கும்ன்றது அர்த்தம் கிடையாது. குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம். செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் ஒரு சேர உங்களுக்கு கண்ணியில் விழுறதுனால லாபகரமான ஒரு மாதமாக இந்த டிசம்பரில் அமையிறதுக்கு வாய்ப்புகளும் கரியர் வைஸில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு இந்த சூரியன் புதன் விருச்சிகம்ல, அதாவது உங்களுடைய 1st ஹவுஸில் இருந்து அப்படியே ரெண்டுமே ஒன்றா கிட்டத்தட்ட 15th அண்ட் 17th 2nd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். கேதுவோடு இருக்கிற சூரியன் புதன் கேதுவை விட்டு விலகின சூரியன் புதன், இது 15ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் இதெல்லாம் மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன், அவங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் லைஃபுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ஒரு பெட்டர் ஐடியாவை கொடுக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையை வந்து உங்களுக்கு 11ல் பதிக்கிறார். சுக்கரன் 12ஆம் இடத்துல பொசிஷனாக இருக்குது. குரு 3ல் மறைஞ்சிருக்கு. சுக்கரன் குரு ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. அதனால் 1st ஹாஃபில் டிசம்பரில் திருமண பேச்சுகள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு.
ஃபஸ்ட் ஹவுஸில் கேது ஏழில் ராகு இருக்கிறதுனாலையும் திருமண பேச்சுக்களில் ஏதோ தடை சில தடங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்திகளை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணில் மறைஞ்சிருந்து குருவுடைய பார்வை ஏழில் விழுது. ஏழில் குரு பார்வை இருந்தால் அதுக்குள்ள முயற்சியை விடவே விடாது, மறுபடியும் முயற்சி எடுக்க வைக்கும். பல முறை முயற்சி செய்து ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கக்கூடிய பலன்கள் விருச்சிகம்க்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ விருச்சிகம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் வீட்டில் கேது அண்ட் ராகு செவனில் இருக்குது. இந்த வகையில் உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். மெயினாக வந்து உணவு குழாயில் வந்து ஒரு கவனம் வேணும். கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்தாலே இந்த இஎன்டி ப்ராப்ளம் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு எச்சரிக்கை இருந்தால் நல்லது. ஓவரால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நாட் பேட், ரொம்ப மோசமான பலன்கள் கிடையாது. சில பலன்கள் ரொம்ப ஃபேவராகவும் இருக்குது, சில விஷயங்கள் வந்து சில டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக நீங்கள் இந்த டிசம்பரை பிளான் பண்ண முடியும். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனுசு ராசி டிசம்பர் மாதம் 2020. ஸோ டிசம்பரில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக குரு டிரான்சிட் ப்ளஸ் சனியுடைய கன்ஜெக்ஷன் ராகு கேது விலகல் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு, இதுதான் தனுசு ராசியுடைய இடம். இது செகண்ட் ஹவுஸில் குரு, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய வருமான ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய 10th ஹவுஸ் லார்டு யாருன்னா புதன். புதன் 12 இடத்துல மறைவு. இந்த புதன் அங்கேருந்து டிரான்சிட் நடக்க போகுது எப்படின்னா, உங்களுக்கு 17th of December புதன் வந்து தனுசுலேயே வந்துடும். 15th of December சூரியன் வந்து தனுசை ரீச் பண்ணிடும். ஸோ 9-10 அதிபர்கள், அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் 9-10 அதிபர்கள் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு பண்ணுவாங்கன்னு அர்த்தம். 9 and 10 ஒன்றா இணைந்து 12 இடம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹவுஸ், இந்த முதல் வீடு எப்போ சூரியன் ரீச் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய கரியர் பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிடும். புதன் எப்போல்லாம் வந்து தனுசை ரீச் பண்ணுறாரோ உங்களுடைய கரியரில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபேவராக நடக்கும்னு அர்த்தம். அதாவது புதன் வந்து தனுசை ரீச் பண்ணும்போது 17th டிசம்பர் மாதம், இந்த டேட்லேருந்து புதனுக்கு செகண்ட் ஹவுஸில் குரு வாக்குஸ்தானத்துக்கு வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்துலேயும் உங்களுடைய தசம கேந்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து தனுசில் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸில் உள்ள தடங்கல்களை அழகாக நீக்கிடும். ஏற்கனவே ராகுக்கு இது விலகியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஹிடன் எனிமீஸ் இல்லைனா ஹிடன் ட்ரபுள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ. ஏன்னா ராகுக்கு இது விலகினது அன்னோன், ஒரு எதிர்பார்க்காத ஒரு துர்சக்திகளோ இல்லை எதிர்பார்க்காத தடங்கல்கள்லாம் இப்போ இல்லைன்றதை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனி செகண்ட் ஹவுஸில் குருவோடு சேரும்பொழுது உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பு தான் நம்மளை கை கொடுக்கும், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே நம்மளை விடாது அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தனுசை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு முக்கியமான கோள், ஏன்னா அந்த செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த்து தான் உங்களுடைய புண்ணியங்கள் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய கரேஜ் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஹார்ட் எஃபர்ட் எப்படி போட போகிறீங்கன்றதை இண்டிகேட் பண்ணுறது. மார்ஸ் வந்து உங்களுக்கு 4th மந்தோடைய பிகினிங்கில் 24th டிசம்பர் மாதம் இந்த செவ்வாய் வந்து 5th இடத்தை ரீச் பண்ணிடும். ஸோ போத் ஆர் ஃபேவரபிள், ரெண்டு இடமே உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த செகண்ட் ஹவுஸ் ரீச் டெஃபினட்டாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழப்பொழுது, ராகு மேலே வந்து குருவுடைய பார்வை விழுந்தால், யாருக்காவது தனுசு ராசியில் பிறந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டகரமான காலத்தை இது உண்டு பண்ணுன்றதை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமண பேச்சுகள்லாம் நல்லபடியாக நடக்குமா, அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் சுபமாக நடக்குமா. 2nd இடத்துல குரு இருந்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சின்னு அர்த்தம். இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, நீங்கள் வந்து 50 years old அப்படின்ற ஒரு ஆண் குடும்பத் தலைவர் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை அதே 50 உள்ள ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துப்போம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு பலன் இருக்கா? நிச்சயமாக இருக்குது, ஏன்னா குடும்பத்தில் குரு. ஒருவேளை உங்களுக்கு 27 ஆகுது, நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது, ஏன்னா உங்கள் குடும்பம் அப்படிங்கிறது தான் அந்த குரு. ஸோ ஃபேமிலின்னு வரும்பொழுது அது அப்பாவை கனெக்ட் பண்ணலாம், அம்மா, சகோதரர்கள், உங்களுடைய வாரிசுகள் எல்லாரையுமே வந்து தொடர்புடைய வைக்கும். சரி, இப்போது ஒருத்தருக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த குரு வந்திருக்கார், கல்யாணம் பண்ணுற வயசில் யாருமே கிடையாது, வேறு ஏதாவது நடக்குமா? குழந்தை பிறக்கலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், பெரியவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே ஒரு சுப பலன் தான். சுபமான மங்களமான பலன்கள் நடக்க இந்த குரு 2nd இடத்துலேருந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும், அதோடய ரிசல்ட்ஸ் அது கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் தனுசை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது எஜுகேஷன், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்லாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் 12 இடத்துல சேர்ந்துருக்கு. இந்த சேர்க்கை நல்லதுனாலும் கூட அது 12th இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணி படிக்கணும், வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும், வேறு இடத்துல எனக்கு லொக்கேஷன் தான் எனக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பலன் 1st of December நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2nd of December அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இந்த சூரியன் புதன் 1st வந்துடும், விரும்பிய இடத்தில் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய, நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
இதுதான் உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கான ஒரு ரிசல்ட்ஸாக காமிக்குது. அடுத்தது ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் சனி இருக்கிறதுனால இன்னும் கூட இது வந்து பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத சனினா என்னென்னா, இப்போது ஒரு ராசிக்கு 12 சனி வந்தால் 7.5 சனி ஆரம்பம், ஒரு ராசிலேயே சனி இருந்தால் ஜென்ம சனி நம்ம மேலேயே இருக்குன்னு அர்த்தம். ஒரு ராசிக்கு 2 இடத்துல அந்த சனி பிரயாணம் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பாத சனி, அதாவது எண்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சனி வந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகும்னு அர்த்தம். இந்த பாத சனி இங்கே இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது, ஏன்னா அது வந்து உணவு சாப்பிட்ற இடம், செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்மளோட மவுத்தை குறிக்கிறது. ஸோ சாப்பிட்ற இடத்துல அந்த சனி இருக்கிறதுனால பார்த்து உணவை சாப்பிடணும். புதுசாக நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்க இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஓவரால் தனுசு நீண்ட நாளுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 2020 குருவுடைய பார்வை ராகு மேலே, சனி குரு கூட்டணி, செவ்வாய் 4-5 வந்து இடப்பெயர்ச்சி, 12 உள்ள சூரியன் புதன் கூட்டணியாக உங்களுக்கு வந்து டிரான்சிட் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில், ராகுக்கு இது விலகல், சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு அன்ஃபேவரபிள் பிளானட் பட் இருந்தாலும் 11th ஹவுஸில் பாதகாதிபதியாகவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய அடுத்த பெயர்ச்சி 11th டிசம்பரில் உங்களுக்கு டிரான்சிட் வந்து 12th ஹவுஸில் சுக்கிரன் உள்ள வரும். ஸோ கிட்டத்தட்ட தனுசுக்கு ஆல்மோஸ்ட் 9 கோள்களில் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிளாக தான் இருக்குது. தனுசு 2021 நல்லபடியாக திட்டமிடலாம், எக்ஸலண்டாக பலன் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி டிசம்பர் மாதம் 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனி, இப்போ ஜென்ம குரு ரெண்டும் வந்திருக்கு. ஏதாவது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதான் மகர வீடு. மகரம் அப்படிங்கிற வீடு வந்து, அதாவது காலபுருஷன் மேஷம்லேருந்து மீனம் வரை எண்ணி பார்த்தீங்கன்னா மகரம் வந்து 10th வீடு. இதுதான் தொழில் வீடுன்னு சொல்லுவாங்க. மகரம்லேயே சனி இருக்கார். ஸோ அந்த வீட்டுக்கு அதிபன் சனி அங்கே இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதோட குரு குருனா ஒரு குட் அட்வைசர் கூட இருந்தார்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக, அது பாசிட்டிவ் தான். ஸோ அந்த வகையில் மகரமை பொறுத்த வரைக்கும் சனி அதிபனாக இருந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்கள் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய திட்டங்களை நீங்கள் பிளான் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சி, சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதை தான் அந்த சனி கொடுக்க போகிறார். ஸோ சனி எல்லா வயதினருக்கும் இதை பண்ணுவார். இதில் என்னென்னா, இந்த 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால முதல் சுற்று இந்த 30 இருக்கவங்களுக்கு நீங்கள் அது பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா சனி எங்கே டிகிரியில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வயதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்லி 30 உள்ளவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹவுஸில், அதாவது சாரி ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த 7.5 சனி வரதுனால சுயமாக முடிவெடுக்க வைக்கும். அந்த முடிவில் சிலது தவறாகவும் போகும், சிலது அனுபவங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அனுபவங்கள் நல்லது தான், ஆனால் அந்த அனுபவங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அதனால் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரியவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்குறது நல்லது. உங்களுடைய கல்வி திட்டங்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை துணையை பற்றின ஒரு முடிவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை அல்லது தொழில் பற்றின ஒரு முக்கிய முடிவாக இருந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது விஷயத்தை கேட்டு செய்வது நல்லது. மகரமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் 30 மேலே உள்ளவங்க இந்த சனி இங்கே ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால மிடில் ஏஜ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான காலம். ஏன் இந்த ரீசன் நான் சொல்கிறேன்னா, சனி இங்கே பொசிஷன் ஆன பிறகு இங்கேருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. உங்களுடைய கர்மஸ்தானம், உங்களுடைய டிசிஷன், நீங்கள் யார் என்னவாக இருக்க போகிறீங்க, எப்படி வேலை பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் தொழில் முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்றதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் டிசைட் பண்ணும். அது 10th ஹவுஸில் இருக்கிறதுனால டிசம்பர் மந்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையில் ஒரு சுபமான ஒரு முடிவாக இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முடிவாக இருக்கும், உங்களுடைய வளமைக்கு ஒரு முயற்சி எடுக்கிற முடிவாக இருக்கும், உங்களுடைய செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு முடிவாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பலன்கள் ஏதாவது நல்லா இருக்கா, அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா? குருவுடைய பார்வை 7 இடத்துல குரு பார்வை இருந்தால் திருமண பேச்சுகள் சுபம்னு அர்த்தம். சனி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால விரும்பிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இந்த மகரத்தை பற்றியும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால டிசம்பர் 1st ஆஃப் ஒரு ரஃப்லி ஒரு 10th ஆஃப் டிசம்பர் வச்சுங்களேன், இந்த 10th டிசம்பர் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுப பேச்சுகளுக்கு ஒரு கை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நிச்சயம் பண்ணுறீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான கால அளவு நம்ம எடுத்துக்கலாம். மகரமை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் வந்து 11th ஹவுஸில் இருக்கிறது அட்வான்டேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்னு அர்த்தம். 12th ஹவுஸில் இந்த ரெண்டு கிரகங்களும் மூவ் பண்ணிவிடுவாங்க. எப்போனா 15th and 17th சூரியன் புதன் ரெண்டு கிரகமே உங்களுக்கு ராசிக்கு 12 இடத்துல நகரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் டிசம்பரில் ரொம்ப மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது மிக கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன், வாகனங்கள் வாங்குறதுக்கு சரியான காலமானு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து 3-4 இடத்துல பிரவேச காலம் இருக்கிறதுனால
வெஹிக்கிள்ஸ் வாங்கும் போது உங்கள் குலதெய்வத்தை வணங்கி எடுங்க. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து வாகன அதிர்ஷ்டங்கள் உண்டு செய்யும். பேர்த் சார்ட்டில் சனி நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த வாகனங்கள் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை குறைவாகவும் கொடுக்கும். ஸோ உங்களுடைய பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி குலதெய்வ வழிபாடு செஞ்ச பிறகு வாகனம் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கும்பராசி டிசம்பர் 2020 குட்டான பலன்களை டீட்டெயிலா பார்ப்போம். கும்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அதாவது இந்த ராசி கும்பம் 11th ராசி கால புருஷனுக்கு எடுத்தீங்கன்னா 11th. ஸோ கும்பம் இந்த இடத்துல இருக்குது. இந்த கும்பம்லேருந்து பிளானட்ரி பொசிஷன்லாம் எப்படினு பார்த்தீங்கன்னா 12 வந்து குரு சனி கூட்டணி, 2 செவ்வாய், 4 இடத்துல வந்து ராகு, 10 வந்து உங்களுக்கு கேது சூரியன் புதனோட, 9 இடத்துல சுக்ரன். ஸோ கும்பத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டாக பிரித்து பார்ப்போம். கெரியர் பிளானட் நல்லா இருக்கா? முதல்ல கும்பமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக 10th ஹவுஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கூடிய செவ்வாய் வந்து 2nd ஹவுஸில், 10 இடத்துல சூரியன் ப்ளஸ் வந்து புதன். ஸோ கும்பமுக்கு 7 கூடிய சூரியன் 10 இடத்துல, 5 கூடிய புதன் 10 இடத்துல, 2 இடத்துல வந்து செவ்வாய். இந்த பொசிஷன்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா கரியரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாபில் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன காரணம்னா கும்பமை பொறுத்த வரைக்கும் இந்த 10 இடத்துல உள்ள கோள்கள் 10 கூடிய செவ்வாய் 2nd ஹவுஸில் த்ரூ ஜாப் இன்கம், த்ரூ பிஸ்னஸ் இன்கம், த்ரூ யர் ப்ரொஃபஷன் யூ மேக் சம் மணி. அப்போது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன் நான் வந்து இந்த பாயிண்ட்டை அழுத்தி சொல்கிறேன்னா 12 இடத்துல சனியும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த 12 அப்படிங்கிறது என்ன? விரயம், இழப்பு, திடீர்னு வந்து நம்ம ஒன்று விட்டுடுறோம், ஒன்று வேண்டான்னு ஒதுக்குறோம், ஒன்று குவிட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ விரைய காலத்தில் நம்ம ஒன்று முயற்சி பண்ணால் அது விரயம்னு அர்த்தம். நமக்கு செலவு தான் ஆகும், ஒன்று வந்து வீண் போகும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ஒரு முதலீடையோ இல்லை ஒரு மாற்றத்தையோ செய்யக்கூடாது. ஸோ எச்சரிக்கை ஏன் இங்கே கொடுக்குறோம்? சனி 12 இடத்துல உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கார். ஸோ வெளியால் கூட உங்களை கிடைக்க மாட்டாங்க. உங்கள் ராசிக்கு உங்கள் மனமே என்ன பண்ணணும்னா நம்ம ஏன் மாற்றக்கூடாது, நம்ம ஏன் இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வேறு ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாம ஏன் பாக பிரிவினை பண்ணி கொடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி 12 இடத்துல இருக்கிறதுனால இது சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் வேலை செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குரு வேறு 12 இருக்கிறதுனால பொருளாதார விரயங்கள், செலவுகள், ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ஏர்னிங்ஸ் நிறைய வருதோ இல்லையோ, எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதனால் ஒரு பலன் நல்லா இருக்குது, ஏதோ பரவாயில்ல போயிட்டுருக்கு, ஆவரேஜாக போயிட்டுருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் என்னுடைய சஜஷனாக நான் கொடுக்குறேன் கரியர் ஆஸ்பெக்டில். சரி, இப்போ அடுத்தது வந்து ஃபேமிலி அண்ட் வெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், வெல்த் சைடில் உங்களுக்கு 2nd ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறதுனால வருமானன்றது நிச்சயமாக வரும், ஆனால் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சமமாக மீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் 2020 டிசம்பரில் அமையப்போகுதுன்றது பார்க்க முடியுது. 4 இடத்துல ராகு, 10 இடத்துல கேது, இது என்ன பண்ண போகுது? உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 12 சனி, 4 இடத்துல ராகு, 12 குரு. ஸோ பொருளாதார விரயம், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இன்னும் சொல்லப்போனால் டீப்பாக, ரொம்ப காலமாக நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 40s மிடில் ஏஜில் இருக்கிறீங்க, எந்த எக்ஸசைஸும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, ஒரு வாக்கிங் கூட போனது கிடையாது, கொஞ்சம் ஹேபிட்ஸும் ஏதோ இருக்குது. அப்போ என்ன நடக்கணும்? இந்த ராகு 4th ஹவுஸில் வரும்போது உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியே கொண்டு வரும். சரி, ஒரு விமன், நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த பழக்கமும் இல்லைங்க, ஆனால் எனக்கு என்ன நடக்கும், ஒரு பழக்கமே இல்லைனாலும் கூட உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு உடம்பில் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னா உடலை வந்து நம்ம இயக்கணும், ஃபங்க்ஷன். இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, எவ்ரிடே அது ட்ரைவ் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜின் நல்லா சர்வீஸ் பண்ணி பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹியூமன் பாடி சிஸ்டமும் அந்த மாதிரி தான், நம்மளுடைய உடல் வந்து இயக்கப்பட வேண்டும். இந்த ராகு 4th ஹவுஸில் இருக்கும்போது உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மையில் சுட்டி காமிக்கும். உடம்புல எங்கேயாவது பெயின் வந்துன்னா தட் இஸ் அ இண்டிகேஷன் அங்கே ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். பெயின் வர்றதுனால அது நெகட்டிவ் கிடையாது, அது இண்டிகேஷன், அதை நீங்கள் சரி பண்ணிக்க முயற்சி எடுங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சில சுப செலவுகளை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான சுப செலவுகள்லாம் பண்ணலாம்? 4 இடத்துல ராகு இருக்குது, 12 குரு சனி, இந்த மாதிரி கூட்டணியில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2nd ஹாஃப் ஆஃப் டிசம்பரில் சூரியன் புதனும் நகர்ந்து வந்துடும். இப்போ 1st ஹாஃபில் சூரியன் புதன் வந்து உங்களுக்கு 11th இருக்குது, 2nd ஹாஃபில் இந்த சூரியன் புதனும் உங்களுக்கு 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும், சாரி 11th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும். அதாவது கும்பத்துக்கு வந்து இந்த சனி இருக்கிற இடத்துலேருந்து இது 11, 12 நான் சொல்கிறேன். கும்பம் அப்படிங்கிற ராசியை எடுத்து பார்த்தீங்கன்னா இது 10th இடத்துலேருந்து 11th இடத்தை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதாவது சுப செலவு பண்ணணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லைனா வந்து ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி செலவுகளில் சுபம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள்.
என்ன காரணம், எப்படியும் பணம் விரயமாகும், அதுக்கு நல்ல விதமாக நீங்கள் செலவு செய்துக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த கும்பத்துக்கு ஆரோக்கியத்தை எச்சரிக்கை தேவை. திருமண பலன்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இழுபறியாக போகிற மாதிரி தெரியும், டிலே இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருந்தாலும் கூட இந்த மாதம் வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை டேட் ஃபிக்ஸ் பண்ணால் கூட மேரேஜை வந்து தள்ளி போடுற மாதிரியும் சூழ்நிலை வரலாம். எதிலும் தேவை ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு இந்த மாதம் ஏதாவது ஃபேவராக இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்றா இருக்கிறது வந்து கல்வி யோகத்தை உண்டு பண்ணும். மறுபடியும் அதோடைய டிரான்சிட் வந்து 11th ஹவுஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ 10 and 11 இண்டிகேஷன் மாணவர்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்குது. ஃபேமிலியை விட்டு இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க, காலேஜ் பண்ணணும், வேறு எங்கேயோ ஒரு இடத்துல சீட் கிடச்சிருக்கு, வேறு ஊருக்கு வந்து லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கெலாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா சனி வேறு 12 இருக்கிறதுனால ஊரை விட்டு ஊர் பிரயாணம், வேறு நாடு போகணும், வேறு ஊருக்கு போகணும்னா அந்த சான்சஸ்லாம் இந்த கிரகங்கள் கொடுக்கும். ஸோ ஓவரால் கும்பம் ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங், பி ரெடி, பி அலர்ட் அப்படி தான் சொல்ல முடியும். தயாராக இருங்கள், எது வேணாலும் நடக்கலாம். தயாராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மீன ராசி December 2020. சுபம் 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 தான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னா, மீனமை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளானிட்டரி டிரான்சிட் அதாவது பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே புரிஞ்சிடும். கடைசி ராசி மீனம், இதான் கடைசி ராசி மீனம். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய், தனாதிபதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல, 11th குரு சனி கூட்டணி லாபம், 9th இடத்துல சூரியன் புதன் அதிர்ஷ்டம், 8th சுக்கிரன் விபரீத ராஜயோகம், 3rd இடத்துல ராகு சகாயம், சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், எல்லாமே கிட்டத்தட்ட பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் மீனத்துக்கு 2020 டிசம்பரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரு 11th லாபகரமான ஒரு மாதம். வேலையில் வந்து முயற்சி அல்லது வேலையில் ப்ரொமோஷன், கெயின், குரோத், எக்ஸ்ட்ரா இன்கம், பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ், பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து கிளிக்காக இருக்குது, பெண்டிங் என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு குட் டைம், கொடுத்த பணத்தை திரும்பி வசூல் பண்ணுற ஒரு நேரம், இதெல்லாம் இந்த குரு 11th ஹவுஸில் இருக்கிறதுனால ஆதாயம் லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி குரு சேர்க்கை வந்து 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, 11th ஹவுஸ் லார்டு சனி 11th அதோட இணைந்த குருவாக இருக்கிறதுனால, அதாவது 10 and 11 இணையுது, இந்த 10 and 11 வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 and 11 இணையிறதுனால தொழில் லாபம், தொழிலில் வந்து வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம், அதிகாரம், அரசியலில் பதவி எல்லாமே இந்த மீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல் வீட்டில் செவ்வாய் வந்து தைரியக்காரகன், உங்களுக்கு வந்து முதல் வீட்டில் இருக்கிறது தைரியம், தனபலம், தனபலம்னா பணபலம், உங்களுக்கு வந்து பணம் தேவையான அளவுக்கு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கறது, சொத்துக்களில் பாக பிரிவினை வந்து சுபமான பேச்சுவார்த்தைகள், வழக்குகளில் சாதகம், வழக்கில் ஜெயம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. 3rd இடத்துல ராகு சகாயங்கள், ஃபேவர்ஸ், பிற மனிதர்களால் வரக்கூடிய நட்பு, ஆதரவு, நட்பு வட்டாரம், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய அறிமுகங்கள் வந்து பெருசாக்குறது, உங்களுடைய புகழ் கீர்த்தி வளமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் ராகு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், தீமையாக போய் முடிய வேண்டிய பலன் கூட நன்மையில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத செல்வம், கொடுத்த பலம் திருப்பி வரவே வராதுன்னு நினச்சவங்களுக்கு கூட தானாக தேடி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, இதெல்லாம் உண்டாகக்கூடிய பலன்கள் உண்டு. இந்த 9th இடத்துல சூரியன் புதன், இது என்ன பலன் தரும் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும், கல்வி, மாணவர்களுக்கு கல்வி, கல்வி யோகம், வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய யோகம், வளர்ச்சி, மலர்ச்சி, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம், சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. 9th இடத்துல கேது, புனித க்ஷேத்திரங்களில் வந்து வழிபாடு, அந்த கோயில் கட்டக்கூடிய திருப்பணிகளுக்கு உண்டான வேலைகளை செய்வது, அதுக்கு ஒரு முதலீடு அல்லது அதுக்கு ஒரு உங்களுடைய சுபமான கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உண்டு செய்யக்கூடிய நல்ல காலம். ஸோ உங்கள் சார்ட் வந்து மீனமுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ மீனமை பொறுத்த வரைக்கும் திருமண பொருத்தங்கள், திருமண பேச்சுக்கள், சுபம், மங்கள பேச்சுக்கள், கெட்டி மேளம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பாக்கியம், என்ன காரணம், குரு 11, குருவுடைய பார்வை 5, புத்திர பாக்கியம், குருவுடைய பார்வை 7, திருமண வாய்ப்புகள், திருமண பாக்கியங்கள். செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து 7th மங்களம், மங்கள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுபமான பேச்சுகள் எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, 4th இடம் சுத்தம் சுகஸ்தானம், இது வரைக்கும் இருந்த நோய்கள்லேருந்து விடுதலை, 12th இடம் சுத்தஸ்தானம், இதிலிருந்து இருந்த செலவுகள், வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், வீணான உபாதைகள் இதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ப்ளஸ் வந்து சூரியன் புதன் இந்த சேர்க்கை அப்படியே உங்களுக்கு டிரான்சிட் எப்போ நடக்கும்னா, 15th and 17th உங்களுக்கு சூரியன் புதன் வந்து இந்த ராசிக்கு 10th இடத்தை தொடர்புடையும், பதவி உயர்வு, உங்களுடைய எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன், ப்ளஸ் வந்து ஒரு ரெக்கக்னேஷன்,
யாரெல்லாம் வந்து ஒரு புகழ் நான் வந்து இது வரைக்கும் ஃபேமிலியே வரல லைம் லைட்டில் வரல அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உடையவங்களுக்கு இந்த சூரியன் புதனுடைய டிரான்சிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் மீனவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலம் ஆரம்பம் சொல்லலாமானா நிச்சயமாக சொல்ல முடியும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த வருடமான 2021 அடியெடுத்து வைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். பேரண்ட்ஸ் சைடில், ஃபேமிலி மேட்டர்ஸில், கல்யாண விஷயத்தில், ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இந்த சங்கடங்களையும் சரி பண்ணிக்கலாம். இல்லை இரண்டாம் திருமணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல பலன் அடையவும் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. கிளாரிட்டி மெயினாக வந்து மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். மனிதனுக்கு வந்து தெளிவான சிந்தனை, தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஒரு நோக்கத்தை நோக்கி போக முடியும். அந்த தெளிவான புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். மீனம் சுபம், சந்தோஷம், முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வகையிலுமே இதை நீங்கள் பொருத்தி பலனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.